ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம புதினா சிக்கன், அதாவது மின்ட் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகா, எலுமிச்சைப்பழம், புதினா, கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இதோடு சேர்த்து நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் புளிச்ச தயிர் ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டால் போதும். இது எல்லாத்தையுமே நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மசாலாவை நம்ம வச்சுருக்க சிக்கனோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் வச்சுருந்தால் மட்டும் போதும். இதை வந்து ஒரு வானிலையில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு இந்த மசாலா கலந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் வதக்குங்க மோதும், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு பாருங்கள். இது அப்பப்போ ஒரு 5 அப்பப்போ நிறுத்தி நிறுத்தி இதை வதக்கி விட்டுட்டே இருங்க. சிக்கன் நல்லா குக் ஆகிற வரைக்கும் இதை நீங்கள் நல்லா வதக்கிட்டே இருங்க. தண்ணி விட தேவையில்லை, அது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாலே இது நல்லா குக் ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கனாலே போதும், நல்லா சிக்கன் குக் ஆகிடும். ஸோ இது நல்லா நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும், அதுதான் இதில் இருக்கிற மெயின் ப்ராசஸ். நீங்கள் தண்ணி விடணுன்ற அவசியமே கிடையாது, நீங்கள் அதை மூடி வச்சாலே அதுலேயே அது குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் விட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த சிக்கனை எடுக்கிற ஸ்டேஜ் வந்துடும். அப்புறம் நீங்கள் சிக்கனை வந்து சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து சப்பாத்தி, கீ ரைஸோட ரொம்ப நல்லாயிருக்கும்.